இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை உலகை இன்னமும் கொரோனா தொற்று படைத்து வரும் நிலையில் இந்த தொற்று ஒரு உலகளாவிய பெருந்தொற்று கொள்ளை நோயாக அதாவது குளோபல் பென்டமிக்காக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்திய ஓராண்டு நினைவு இன்று கடக்கின்றது கடந்த வருடம் மார்ச் பதினோராம் தேதி ஆகிய இதே தினத்தில் இந்த பிரகடனம் வெளிப்பட்ட பின்னர் பன்னிரண்டு மாதங்கள் உருண்டோடிவிட்டன எனினும் உலகத்துடன் கொரோனா தொற்று விடயத்தில் இலங்கையும் ஒத்தோடி வரை அது சார்ந்த நெருக்கடிகளை எதிர்நோக்கித்தான் வருகின்றது அந்த வகையில் இன்று கடைபிடிக்கப்படும் மகா சிவராத்திரி வரை கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் அதனை மையப்படுத்திய நெருக்கடி தாக்கங்கள் எதிரொலித்தன தற்போது வடக்கில் யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய இடங்களில் தொற்று பிறவல் அச்சமூட்டிக் கொள்கின்றது தீவில் இன்று வரை அஞ்சூற்று பதினோரு கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கொரோனா தொற்று குறித்த தரவுகளை வெளியிடும் உலக மானியான வேர்ல்டோமீட்டர் கூறிக்கொள்கின்றது உலகளாவிய கொரோனா பொருளாதார தாக்கம் உலகோடு ஒத்து ஓடி ஸ்ரீலங்கா மேற்பார்த்த இலங்கை தீவையும் விட்டு வைக்கவில்லை கொரோனா பொருளாதார தாக்கங்கள் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன ஸ்ரீலங்காவின் அந்நிய செலாவணி இருப்பு குறைவடைந்து விட்டது இதனால் அண்மைய நாட்களில் இலங்கை நாணயம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இன்றைய நிலவரப்படி ஒரு பிரித்தானிய ஸ்டேலிங் பவுண்ட்ஸுக்குரிய இலங்கை நாணய பெருமதி இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவாக இருந்தது இவ்வாறாக இலங்கை என்ற நண்பன் வீட்டின் பொருளாதாரம் மடி காய்ந்து கொள்வதால் உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண்கலையின் நண்பனாக சீனத்தோழன் ஓடோடி வருகிறார் சுயலாபக் கணக்குகளை பார்த்தபடி அவ்வாறு ஓடோடி வருபவர் தற்போது பத்து பில்லியன் ஜுவான் நாணய பரிமாற்றத்திற்கும் ஒப்புதல் அளித்துவிட்டார் இவ்வாறாக இமாலய உதவிகள் மற்றும் கடன்களை இலங்கை இலங்கைத்தீவுக்கு ஆபத் பாந்தவனாக சீனா காட்டிக்கொண்டாலும் கடனுக்கு மேல் கடனை வழங்கி தனது கடன் ராஜதந்திரத்தால் அதாவது டெபிட் டிப்ளமசியால் சீனா தீவின் கழுத்தை இருக்கிறதுதான் யதார்த்தம் ஆகையால் தீவை பொறுத்தவரை நீண்டகால நோக்கில் இது ஆபத் பாந்தவ உதவியல்ல மாறாக அபாய பாந்தவ உபத்திரவமாக பதிவு பெறும் என்பதே நிதர்சனம் சீனாவின் இந்த நகர்வு ஸ்ரீலங்காவின் தற்போதைய நிதி நெருக்கடிகளைச் சமாளிக்க உதவும் என ராஜபக்ஷ சகோதரியோக்கள் பூத்துக் பூத்துக்கொள்கின்றார்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை சீனத்தோழனும் பெரியண்ணனான இந்தியாவும் போட்டி போட்டுக்கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு உதவிகளைச் செய்ய முயற்சித்தாலும் பெய்ஜிங்கைப் போல பில்லியன் கணக்காக நிதி நிதியுதவி மற்றும் கடன்களை அள்ளிக் கொடுக்க டெல்லியால் இயலவில்லை மாறாக கொரோனா தடுப்பூசி உதவிகளாகவும் தொடருந்து பெட்டி உதவிகளாகவும் டெல்லி தரப்பிலிருந்தும் கொழும்புக்கு உதவிகள் வழங்கப்படத்தான் செய்கின்றன அந்த வகையில் இந்திய கடனுதவியின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து பத்து தொடருந்து பெட்டிகள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தன இதற்கிடையே சீனத்தோழன் பத்து பில்லியன் ஜுவான் நாணயோ பரிமாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்த பின்னணியில் இந்தியாவும் தனது ராஜதந்திர நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் இன்றைய மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரிகேதீஸ்வர ஆலய தரிசனம் மேற்பார்த்த வடக்கு விஜயத்தைச் செய்த ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தனது தரப்பிலும் சில நகர்வுகளை செய்திருக்கின்றார் இலங்கை குறித்த ஜெனீவா தீர்மான வரைவு ஜெனீவாவில் சுற்றுச்சூழலின் நிலையிலும் அந்த தீர்மான வரைவு ஜெனீவா அரங்கில் மேசையிடப்பட்ட பின்னணியிலும் இந்திய ராஜதந்திரம் சில நுட்பங்களை புகுத்த தலைப்படுகின்றது அந்த வகையில் முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் இலங்கை ரூபா செலவினத்தில் தான் புனரமைப்பு செய்த திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இன்று இந்திய தூதர் மகா சிவராத்திரி தரிசனம் செய்தார் அவ்வாறு திருக்கேதீஸ்வரத்தை தரிசித்தவர் அதனுடன் தனது மன்னார் பயணத்தை நிறைவு செய்யவில்லை மாறாக அப்படியே கடற்கரை பக்கம் சென்று பல நூற்றாண்டுகளாக இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்த தரைப்பகுதியாக கருதப்படும் ராமர் சேது பகுதிக்காகவும் அவர் பூசை புனஸ்காரங்களை செய்தார் இதில் முக்கியமான முடியும் ஜாதனில் இலங்கையர்களே இதுவரை இந்த பழைய ராமர் செய்து பாலத்தை சட்டை செய்து கொள்ளவில்லை இலங்கையர்களே சட்டை செய்யாத இந்த ராமர் பாலத்துக்குத்தான் இந்திய தூதர் இன்று மன்னார் கடற்கரையில் இருந்து பூசை செய்த நிழல் படங்களும் வந்துவிட்டன பழமையான தொடர்புகளை உருவாக்கவும் வரலாற்று கட்டமைப்புகளின் வகிவாகத்தை நினைவுகூறவும் என டெல்லி சார்பாக கோபால் பாக்லே இன்று காட்டிய ராமர் பால அக்கறையுடன் இலங்கை தீவில் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரிலான கட்சியொன்று கடந்த ஆறாம் தேதி வடக்கில் ஆரம்பிக்கப்பட்ட விடயத்தையும் கொஞ்சுண்டு இணைத்து பார்த்து கொள்ள வேண்டும் அயல் இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் கிளையொன்று ஆரம்பிக்கப்படும் என கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவின் திரிபுரா மாநில முதலமைச்சர் கூறி சர்ச்சைகளை ஏற்படுத்திய பின்னணியில் நாம் வடக்கில் ஆரம்பித்த கட்சிக்கும் இந்திய பாஜகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை சத்தியமாக நம்புங்கள் என இலங்கை பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர்கள் கற்பூரம் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக சொல்லிக் கொண்டாலும் பத்து ஆண்டுகால திட்டத்தின் கீழ் இலங்கை பாரதிய ஜனதா கட்சியை நடத்த தீர்மானித்ததாக அதன் ஏற்பாட்டாளர்கள் சொல்லிக் கொள்வதில் கொஞ்சூண்டு விஷயம் இருப்பதையும் இங்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்திய தூதர் இன்று திருக்கேதீஸ்வரம் மற்றும் ராமர் பாலத்திற்கு பூசைகளை செய்தாலும் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தீர்மானம் வரவே மையப்படுத்திய ஆட்டத்தில் இந்தியாவால் தமிழர்களை குளிர்வித்து மேற்குலக தீர்மானத்திற்கு ஆதரவான பூசியை செய்து கொள்ள முடியாது அவ்வாறாக அது நேரடியான ஆதரவை காட்ட முடியாத ஒரு லோக் இந்த விடயத்தில் போடப்பட்டுள்ளது இது எவ்வாறோ இலங்கை தீர்மானத்தில் இந்தியா வாக்களித்ததோ இல்லை வாக்களிப்பில் இருந்து ஒதுங்கியிருந்ததோ இலங்கை தீர்மானத்தின் இறுதியான வரைவு இன்று அநேகமாக ஜெனிவா பலதினிசோன் அரங்கில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடும் இதற்கிடையே பிரித்தானியா மேற்பார்த்து இணை அனுசரணை நாடுகள் சமர்ப்பித்த இந்த தீர்மானத்தில் முக்கியமான விடயமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்னர் இலங்கைக்கு சென்று கள ஆய்வுகளை நடத்திய ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மேற்குலக நாடுகள் இந்த தீர்மானத்தில் புகுத்தியமை கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒவ்வாமைக்குரியோர் விடயமாக இருப்பதில் மாற்றிக் கருத்து இல்லை ஆகையால் ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென ஜெனீவா தீர்மானம் கோரிக்கொள்வது இலங்கை தீவு குறித்த புதிய கொழுவியொன்றை அனைத்துலக சமூகம் போடுவதற்குரிய ஆதாரங்களை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்த முனைவது தெரிகின்றது